கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 50வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக பார்த்துருந்த 49வது பாகத்துக்குள்ளே என்ன பார்த்துருந்தோம்னு சரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உயிர் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை வந்து எப்படி கொடுத்தான்ற காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயிருந்தோம். அதில் முதலாம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோன்னு சரி பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு அவருடைய ஜீவன் ஏன் தேவைப்பட்டுச்சு, அப்போ அவர் மட்டும்தான் அந்த ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம நினச்சி பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த காரியங்களை வேதத்தோடு இசைவாக ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீவன்ற ஒரு விஷயம் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது அது தேவனுடைய ஒரு நீதின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அந்த வசனங்களை மறுபடியும் படிக்கலாமா? யாத்திராமத்தில் 21:23 21:23 வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல் கைக்கு கைன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஜீவனுக்கு வந்து ஒரு சேதம் வந்துருச்சு. முதல் முதல்ல ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை படித்து அவருக்கு ஜீவனை கொடுத்து வச்சுருந்தார். எந்த ஜீவனை? நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆதாமுடைய வந்து கீழ்ப்படியாமையினால் அந்த ஜீவன் அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த ஜீவனுக்குள்ள ஒரு சேதம் வரும்போது அந்த ஜீவனை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய நீதியின் அடிப்படையில் யாராவது ஒருத்தர் வந்து மீட்கும் பொருள் ஆகிய ஜீவனை கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய நீதின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணார்னா இங்கே சொல்லி காமிச்சார். இதுக்கும் அன்னைக்கு வசனங்களை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ இந்த வாய்ப்பை தேவனே நீங்கள் ஏன் தேவனே உங்களுடைய ஜீவனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் சொன்னார், அவருடைய தன்மைகள் அந்த மாதிரி கிடையாது, அவர் பூமியில் வந்து மறிக்க முடியாதுன்ற ஒரு வசனத்தை என்ன பண்ணார்னா புரிய வச்சார். அப்போ தேவதூதர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிதாகிய தேவன்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்திட்டாங்க, இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த மனுக்குழுத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ஆதாமுடைய ஆதாமையும் அதனுடைய சந்ததியை மீட்டெடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பூமியில் ஆதாமுடைய சந்ததியில் வந்த யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா ஆதாமுக்கு ஈக்குவலாக தங்களோட ஜீவனை அங்கே கொடுக்க முடியாது அப்படின்ற வசனத்தை என்ன பண்ணோன்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஆதாம் தான் முதல் மனிதன், பரிபூர்ணமாக படைக்கப்பட்டவர், பின்னாடி அவருக்குள்ளே பாவம் வந்துருச்சு, அவருக்குள்ளேருந்து வந்த எல்லாருமே யார் தான், பாவிகள் தான். அதனால் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய சகோதரன் அழிவை நிறுத்தும்படியாக தன்னோட ஜீவனை கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா. அப்போ இந்த வாய்ப்பு கடைசியாக யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா பிதாகிய தேவனுடைய யாவே தேவனுடைய குமாரன்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பு போய் சேரும்போது அவர் இந்த வாய்ப்புகளை பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக என்ன பண்ணார்னா செய்து முடித்து காமிச்சார். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த காரியத்துக்குள்ளாக தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம கடந்து போக போகிற விஷயத்தை நீங்கள் மறந்துக்கூடாது பார்க்கணும் இல்லையா. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமான உண்மைகளை இன்னும் அதிகமாக உள்ள வச்சுருக்காரு. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நாம் முடிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ நம்முடைய அரசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மறிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதன் மறிக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்கணும், அப்போ தான் மறிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் நம்முடைய அரசு கிறிஸ்து ஆதாம் ஈக்குவலாக ஜீவனை கொடுத்துருக்காரு, கொடுத்து முடிச்சிட்டாரு, அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்குள்ளே பாவம் இருந்தால் தான் மறிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேள்விகள் உள்ளே வந்துச்சு. ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு சரி பார்த்தீங்கன்னா, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பிறக்கும் போதே பரிசுத்தமாக இருந்தார், அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காமிச்சிச்சு. அப்படின்னா இன்னொரு கேள்வி உள்ளே வந்துச்சு. என்ன கேள்வி? நியாயப்பிரமாணத்தை மீறுதான் பாவம் சொல்லி வசனம் சொல்லியிருக்கும் போது நியாயப்பிரமாணத்துடைய பிரதானமான கட்டளைகள் ஒரு கட்டளை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களில் அநேக ஊழியங்களை அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரு, அப்போ அவர் ஓய்வு நாள் கட்டளை மீட்டார் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு வேளை மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தில் நடக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நடந்து இந்த கேள்வியை முன்னாடி வச்சுட்டாங்கன்னா, எந்த கேள்வியை? உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறிருக்காரு, அது பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது வேதம் என்ன உண்மையை தெளிவுபடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயின் மூலமாக அந்த வார்த்தைகளை சொல்லி காமிச்சிருக்காரு. என்ன வார்த்தைகளை சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் சில விதிவிலக்கு இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கார்.
என்னன்னு படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 12 அதிகாரம் 5 வசனம் 8 வசனம் படிங்க. மத்தேயு 12 அதிகாரம் 5 வசனம் முதல் அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளை ஆக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பாத்தீங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விதிவிலக்கு எக்ஸம்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் ஓய்வு நாட்கள்ல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதிவிலக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியன். படிக்கலாம் இல்லையா? பாருங்க எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம். எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியன். அப்போ அவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கும்போது ஆசாரியர்கள் ஓய்வு நாட்களில் வேலை செய்தாலும் அது தவறு அல்ல, பிரமாணங்களை மீறுவது அர்த்தம் கிடையாது, பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது என்கிற உண்மையை அன்னைக்கு இருந்த பரிசேயரும் புரிஞ்சுக்கல. இன்னொரு வசனம் படிக்கலாமா? அதில் மத்தேயுல 12 அதிகாரம் 8 வசனம் படிங்க. மத்தேயு 12 அதிகாரம் 8 வசனம், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்த முக்கியமான வசனம் இங்க. அப்போ நம்முடைய அரசு கிறித்து தகுதியான காரியங்களை செய்திருக்கார். அவரை பாவம் நிரங்கவே முடியாது. அப்ப நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சார் இல்லையா? பாருங்க மத்தேயு 5 அதிகாரம் 17 வசனம். மத்தேயு 5 அதிகாரம் 17 வசனம், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். பாத்தீங்களா? அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம் இந்த இடத்துல? பாவம் அவர் நெருங்கல, அவரும் பாவத்துக்குள்ள போகல, ஆனால் பாவிகள் கிட்ட அவர் போனார், அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அதுதான் கேள்விங்க மறுபடியும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருக்கு ஈக்குவலா சரிசமமா ஜீவனை கொடுத்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம்க்கு ஈக்குவலா. காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது ரோமர்ல 5 அதிகாரத்துல 12 வசனத்துல தெளிவுபடுத்தி காமிச்சிருந்தார். மறுபடியும் படிக்கலாம் அந்த வசனங்கள்ல. ரோமர் 5 அதிகாரம் 12 வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பாத்தீங்களா? ஒரு மனுஷன் மூலமாக பாவம், பாவத்தின் மூலமாக மரணம். அந்த மனுஷன் யாரு? ஆதாம். நல்லா வச்சுக்கோங்க, ஆதாம் இங்க இருக்காரு இல்லையா, வந்தாச்சு இல்லையா? இப்ப ஆதாம்க்கு ஈக்குவலா யாராவது ஒருத்தர் வந்து மீட்கும் பொருளாகி ஜீவனை கொடுக்கணும். அந்த ஒருத்தர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பிதாகிய தேவன் சொன்னாரு, நான் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன், மீட்கும் பொருள் ஜீவன். அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய நபர் யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து அடிச்சலி காமிச்சார். புரிஞ்சுங்களா? பாருங்க ரோமர் 5 அதிகாரத்துல 19 வசனம் படிக்கலாம். ரோமர் 5 அதிகாரம் 19 வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அந்த ஒருத்தர் யார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த விஷயம் தெளிவாயிருச்சு. இப்ப எப்படி செய்தார் அப்படின்ற காரியங்களுக்குள்ளாக அடுத்து கடந்து போக போறோம். இப்ப நாம மத்தேயுல ஒரு அருமையான உண்மைகள் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு புரியும்படியாக சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? மத்தேயு 20 அதிகாரம் 28 வசனம். மத்தேயு 20 அதிகாரம் 28 வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று. பாத்தீங்களா? அநேகரை மீட்கக்கூடிய பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்ப மீட்கும் பொருள் எது? ஜீவன் சொல்லி காமிச்சார். இந்த இடத்துல மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூட்ரான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. LUTRON லூட்ரான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் ரிலீஸ், விடுதலையின் விலை. விடுதலையின் விலை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் உயிர். அப்போ அந்த உயிரை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி கொடுத்துருக்கார்? அடுத்த முக்கியமான காரியம் உள்ள இருக்குது, படிக்க போகிறோம். அப்போ இந்த லூட்ரான் விடுதலையின் விலை சம்பந்தப்பட்ட அடுத்த இன்னொரு முக்கியமான வசனம் படிக்க போறோம். படிக்கலாமா? மார்க் 10 அதிகாரம் 45 வசனம். மார்க் 10 அதிகாரம் 45 வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. பாத்தீங்களா? அநேகரை மீட்கும் பொருளாக.
இதை யோவான் எழுதும் போது ரொம்ப தெளிவா சொல்லி காமிச்சார் இல்லையா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த இடத்துல மார்க்ல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவில் கொடுக்கிறார். மறுபடியும் இந்த மார்க் வசனங்களை படிக்கலாமா? மார்க் 10:45. மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக, அப்ப மீட்கும் பொருள் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா லூட்ரான் சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க பதம், அப்படின்னா பிரைஸ் ஆஃப் ரிலீஸ், விடுதலையின் விலை. யார் கொடுத்தானா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சரியா நிரூபிச்சு காமிக்கிறார் தேவன் வேதாந்தத்தில். அப்ப ஒவ்வொரு சட்டத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான பண்ணிக்காருன்னா புரிந்து கொண்டு கீழ்ப்படிஞ்சிருக்கார். அதனாலதான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி காமிச்சார். நம்ம ஜஸ்ட் லைக் தட் வேத படிச்சு பண்ண முடியாதுன்னா யாரும் கீழ்படி முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனே உம்முடைய சித்தம் என்ன சொல்லுது, உம்முடைய விருப்பம் என்ன, நீங்க என்ன விரும்புறீங்க, அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவரே சீகரத்தை எப்படி வாழன் விரும்புகிறாரோ அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் வாழ்க்கை, அதன் அடிப்படையில் ஜீவனை கொடுப்பதுதான் ஜீவன் அப்படின்ற முக்கியமான முன் உதாரணத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு செய்து காமிச்சார். இன்னும் அதிகமாக இந்த ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தெளிவுபடுத்தி காமிக்கார். படிக்கலாமா? 1 தீமோத்தேயு 2:6. 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக, பாத்தீங்களா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. அப்ப இந்த இடத்துல மீட்கும் பொருள் சொல்லக்கூடிய வார்த்தையுடைய கிரேக்க பதம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டி லூட்ரான் போட்டிருப்பாங்க இடத்துல. அப்ப ஆன்டி லூட்ரான் அப்படின்னு என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஆஃப் ரிலீஸ், கரஸ்பாண்டிங் பிரைஸ் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னா விடுதலையின் சரிநிகர் சமான விலை, விடுதலையின் சரிநிகர் சமான விலை. என்ன அர்த்தம்? அப்ப ஆதாமுக்கு ஈக்குவலா, ஆதாமுக்கு ஈக்குவலா சரிசமமா என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட ஜீவனை வந்து நம்முடைய அடையசுக்கு ஒப்பு கொடுத்துருக்கான அர்த்தத்தை புரிவிக்கிறார். அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், ஆதாமுக்கு ஈக்குவல்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேவனுடைய நீதி பிரமாணங்கள் நியாயங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்முடைய அடையசுகிறது தெளிவாக கவனிக்கும் போது அவர் புரிந்து கொண்ட ஒவ்வொரு காரியத்தை குறித்து கூட அருமையாக சொல்லி காமிச்சிருக்கார். என்ன சொல்லி காமிச்சிருக்காரு? தேவனே இதுதான் உங்களுடைய சித்தம், உங்களுடைய விருப்பம், இதுதான் பிரமாணத்தில் இருக்குது, அதை நிறைவேற்ற வருகிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். பாருங்க ஏசையா 6:8. ஏசையா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பாத்தீங்களா, அநேகரை படிக்கும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஏசையா தான் சொன்னார்னு சொல்லி சொல்லுவாங்க, தவறு கிடையாது, அவங்க புரிந்த விதம் அவ்வளவுதான். நம்ம இன்னும் படிச்சு சில வசனங்களை வந்து ஆதாரமா எடுக்கலாம் பைபிள் இருந்து. சரிங்களா, படிங்க. ஏசையா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன். இது தேவனுடைய மைண்ட், எண்ணம், திட்டம். நான் யாரை அனுப்புவேன், இந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி பிரமாணங்கள் தேவனுடைய இதயத்தில் இருக்கும் போது அதை சரியாக புரிந்து கொண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது குறித்து ஏசையா சொல்றாரு, படிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த விருப்பத்தை தெரிந்து கொண்டார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதற்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட பதில் என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க. அப்போ இந்த பூமியில யாராவது ஒருத்தர் போய் ஜீவனை கொடுக்கணும், சாகணும், அதுதானே உங்களுடைய விருப்பம் தேவனே, அதை செய்ய இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசியா மூலமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் போது இது ஒருவேளை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, இது இசைவா இந்த வசனம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுன்றதுக்காக இன்னொரு வசனத்தையும் கோட் பண்ண போறாரு நம்முடைய ஆண்டவர் பைபிளில். படிக்கலாமா? சங்கீதம் 40:6 படிங்க. சங்கீதம் 40:6 முதல் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதத்தை சொல்லப்படுது இல்லையா. இதுவும் நம்முடைய அடையசுக்கிறதை பற்றின வசனமுடைய காரியங்களை மறந்துடக்கூடாது. ஏசையா மாதிரி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு இசைவாக இன்னொரு வசனம் கோட் பண்ணார். படிக்கலாமா? எபிரேயர்ல 10:7-9 படிங்க. எபிரேயர் 10:7 முதல் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய
இதோ வருகிறேன் பாத்தீங்களா தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படினா ஏசாயால சொல்லப்பட்ட வசனமும் சங்கீத சொல்லப்பட்ட வசனமும் இங்க எபிரேயில சொல்லப்பட்ட வசனமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பதிலை சொல்லக்கூடிய வசனமாக இருக்கின்ற காரியங்களை மறந்திட கூடாது அவர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் தொடர்ந்து படிங்க எபிரேயர் 10 அதிகாரம் 7 வசனம் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் பாத்தீங்களா புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படினு சொல்லி சொன்னேன்னு சொல்லி காமிக்கார் இல்லையா இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்ததா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இன்னொரு வசனத்தை கோட் பண்ணி காமிச்சிருந்தார் படிக்கலாமா லூக்கா 24 ஆம் அதிகாரம் 44 ஆம் வசனம் லூக்கா 24 ஆம் அதிகாரம் 44 ஆம் வசனம் அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆவமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் பாத்தீங்களா அப்ப ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொண்டு பிதாவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஜீவனை பரிபூர்ணமா அந்த பூமியில் கொடுத்திருக்கார் அப்போ இந்த வசனங்களை படிக்கும்போது தெரிந்து கொண்டோம் இதுக்கு முன்னாடி சில வசனங்களை படிச்சிருந்தோம் இல்லையா என்ன வசனங்கள் மத்தேயில 20-28 படிச்சிருந்தோம் அதே மாதிரி மார்க் 10-45 படிச்சிருந்தோம் 1 தீமோத்தேயு 2:6 படிச்சிருந்தோம் இது எல்லாத்திலுமே நம்முடைய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாகிய தன்னுடைய ஜீவனை இந்த பூமிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து கொடுத்துட்டான் விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவன் தான் இந்த உலகத்துக்கே ஜீவன் பாருங்க யோவான் 6 அதிகாரம் 33 வசனம் யோவான் 6 அதிகாரம் 33 வசனம் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் பாத்தீங்களா வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அனுப்பின அப்பம் சொல்லி காமிக்கிறார் அப்படினா நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான் உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஜீவன்ற காரியத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஜீவனை அவர் யாருக்கு சரிசமமா கொடுத்தார் அதான் கேள்வி யார் கொடுத்தாரு ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை மீட்டெடுத்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஈக்குவலாக தன் ஜீவனை கொடுத்தாச்சு அப்படின்னா உலகத்தில் கூட எல்லா ஜனங்களையும் ஆதாமுடைய சந்ததியை ஒட்டுமொத்தமாக அவரால் மீட்டெடுக்க முடியுன்ற காரியத்தை அவர் புரிந்து கொண்டார் அப்படின்னா இந்த நிகழ்வுகள் தேவனுடைய திட்டங்கள் வரும்போது ஆதாம் பூமியில் இருந்தார் ஆனால் ஆதாம் ஈக்குவலாக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஜீவனை கொடுக்கணும் இல்லையா அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஆதாம் பூமியில் இருந்தார் பாவம் செய்துட்டார் கீழ்ப்படியாமல் உள்ளே போயிட்டார் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் அவருடைய விருப்பத்தை நம்முடைய அனைத்துக்கு தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்ளும் போது அவர் எங்கே இருந்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருந்தார் பிதா கூட இருந்தார்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா அப்போ என்ன ஆகணும் இப்போ நல்லா என்ன பாருங்க இந்த இடத்துல இப்போ இங்கே ஆதாம் இருக்கார் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்காரு அவர் பரலோகத்தில் பிதா கூட இருக்கார் இப்போ என்ன பண்ணணும் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் ஆஃப் ரிலீஸ் விடுதலையின் சரிநிகர் சமான விலை இல்லையா அப்போ சரிநிகர் ஆகணும் இல்லையா யாருக்கு நிகர் ஆகணும் அவர் ஆதாமுக்கு ஈக்குவல் ஆகணும் ஆனால் அவர் எங்கே இருக்கார் இப்போ மேலே இருக்கார் புரிஞ்சிங்களா அப்படின்னா ஆதாமுக்கிட்ட என்ன ஜீவன் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதாமுக்கிட்ட என்ன ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் எதை இழந்து போனாரோ அதை கண்டுபிடிச்சோம்னா அவருக்குள்ள அதுதான் இருந்ததுன்ற விஷயத்தை உறுதிப்படுத்த முடியும் படிக்கலாமா அவர் எதை இழந்து போனார்ன்னு சொல்லிட்டு பாரு 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனம் படிங்க 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் பாத்தீங்களா நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் அப்ப ஆதாம் எதை இழந்து போனாரு நித்திய ஜீவன் இழந்து போயிட்டாரு எவர்லாஸ்டிங் லைஃப் இழந்து போயிட்டாரு அதை நான் மறுபடியும் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன இருந்துச்சு நித்திய ஜீவன் இருக்குது சொல்லுது புரியுதா உங்களுக்கு ஆதாம் எதை இழந்து போனார்னா நித்திய ஜீவனை இழந்து போயிட்டார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை கொடுக்குறேன்னு சொன்னார்னா நித்திய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன இருந்திருக்கணும் நித்திய ஜீவன் இருந்திருக்கணும் அப்போ பிதாவுடைய திட்டம் பாருங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாகு தேவன் படைக்கும் போதே உருவாக்கும் போதே அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான ஹைலி டாக்டரின் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கும் போது உருவாக்கப்படும் போது அவர்கிட்ட சாவாமை கிடையாது ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவாமை இருந்துச்சு அப்படின்னா அவர் பூமிக்கு வந்து என்ன பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது மரிக்க முடியாது ஏன்னா மரண சாசனம் எழுதினவங்க மரித்தாக வேண்டும் சட்டம் இருக்கு இல்லையா படிக்கலாமா எபிரேயர் 9 அதிகாரத்தில்
பதினாறாம் வசனம் படிங்க. எபிரேயர் 9 அதிகாரம் 16 வசனம் முதல், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாத்தீங்களா? அப்படின்னா அந்த சாசனத்தை எழுதினது யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், திட்டத்தின் அடிப்படையில். அப்போ மரண சாசனத்தை எழுதினவர் முதல்ல மறுக்கணும். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் மரண சாசனத்துக்கு விலை கிடையாது. தொடர்ந்து படிங்க பிரேயர்ல. எப்படி எனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். பாத்தீங்களா? மரணம் உண்டான பின்புதான் மரண சாசனம் உறுதிப்படும். இவ்வளவு சட்டங்களையும் நம்முடைய அரசுக்கு பரிபூர்ணமாக நோட் பண்ணியிருக்கார், வாட்ச் பண்ணியிருக்கார், நிறைவேற்றிருக்கார். அவர் சர்வசாதாரணமாக பூமிக்கு வரல. அவருடைய மகா மேன்மையான உயிரோடைய விலை, விடுதலையின் விலை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு சாத்தான் மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆதாம் ஆதி தகப்பனுக்கு நித்திய ஜீவன் இருந்துச்சு. இந்த நித்திய ஜீவனை அவர் இழந்து போயிட்டார். அப்போ இந்த மனுக்குலத்தை மீட்டு எடுக்கணும்னா நம்முடைய அரசுக்கு என்ன சொன்னார்னா, நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போது நம்முடைய அரசுக்கு எங்கே இருக்காரு? பரலோகத்தில் இருக்கார். அப்போது அவர் படைக்கப்படும் போது அவருக்கு என்ன இருந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் இருந்துச்சு. சாவாமை இருந்துச்சு அப்படின்னா அவரால் மறிக்க முடியாத பூமிக்கு வந்து. அப்போ எல்லா வகையிலுமே ஆதாமுக்கு ஈக்குவலாக வந்தாகணும் இல்லை. அவன் முதல் கண்டிஷனை நிறைவேற்றுறார். என்ன கண்டிஷனு? ஆதாமுக்கு நித்திய ஜீவன் இருந்துச்சு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் நித்திய ஜீவன் இருந்தது. என் கை நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் எங்கே காம்பாருங்க, இருந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ஈக்குவலாக இங்கே வரணும், பூமிக்கு வரணும் இல்லையா? அப்போ இன்னும் அநேக சட்டங்களில் அவர் பூர்த்தியாக்க வேண்டும். என்ன ஆக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாரோ அதே மாதிரி படைப்புக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் இந்த பூமியில் வரும்போது உண்டாக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஆதாம் ஈக்குவலாக முடியும். அப்படின்னு ஆதாமுக்கு ஈக்குவல் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு அருமையான உண்மை என்ன பண்ணுறாருன்னா, வசனத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். நல்லா பாருங்கள், இது ஆதாம், இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் சட்டம் என்ன? நித்தியஜீவன் இருக்குது, நித்தியஜீவன் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து தான் மறிக்கணும். பூமிக்கு வரணும் அப்படின்னா ஆதாமுக்கு ஈக்குவல் ஆகணும். ஆதாமுக்கு ஈக்குவல் ஆகணும் இல்லையா? அப்போ ஆதாம் எப்படி இந்த பூமியில் படைக்கப்பட்டு இருக்கிறான்ற ஒரு காரியத்தை வசனம் தெளிவுபடுத்த போது படிக்கலாமா? பாருங்கள், சங்கீதம் 8 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 8 சங்கீதம் 5 வசனம், நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாத்தீங்களா? யார? ஆதாம், இந்த முதல் மனிதனை. நீர் அவரை என்ன பண்ணாரா? படிங்க. நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். பாத்தீங்களா? தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். யார? ஆதாம். வசனத்தை நல்லா தெளிவாக படிங்க. வீட்டில் உட்காந்துருக்கும் போது இதை கேட்கும்போது, ஆதாம பிதாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மூலமாக எப்படி படைச்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக படைச்சு வச்சுருந்தார். தேவதூருக்கு மேலே கிடையாது ஆதாம் சொன்னாரா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆதாம் ஈக்குவலாக வரணும்னா அவர் யாருக்கு கீழே இருக்கணும்? தேவதூதர்களோட கீழாக படைக்கப்பட்டிருக்கணும். இந்த நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான கிறிஸ்து ஜீவியம். எப்படி? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார், சகலத்தையும் படைச்சார். தேவதூதர்களை படைச்சதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். படிக்கலாமா? கொலோசேயர் 1 அதிகாரம் 15-16 படிங்க. கொலோசேயர் 1 அதிகாரம் 15 வசனம் முதல், அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் உதிர பெருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் வந்து தேவ தூதர்களை விட சற்று சிறியவராக படைக்கப்பட்டிருந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கார், நான் ஜீவனை கொடுக்குறேன் அவர் சொல்லிட்டார். அப்படி சொல்லும்போது இந்த பூமிக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும். அப்படி வரணும் அப்படின்னா ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாரோ அந்த நிலைமைக்குள்ளதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர் மகா கணம் பொருந்திய நிலைமைக்குள்ள இருக்கார், அவர் ஒரு மகிமைக்குள்ள இருக்கார், எல்லாரையும் படிச்சு உட்காந்துருக்கூடிய கண்டிஷன் உட்காந்துருக்கார். இப்போ அந்த நிலைமையை விட்டு தேவ தூதர்களை விட சற்று கீழான நிலைமைக்குள்ளாக இந்த பூமிக்கு நீங்கள் போகணும், இதுதான் தேவனுடைய நீதி நியாயம் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளும் போது, இதோ நான் போகிறேன், எனக்கு எப்படி வேணால் மாற்றிக்கோங்க ஆதாம் ஈக்குவலா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய விருப்பத்தை பண்ணாராங்க தெரிவிக்கிறார். அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவுபடுத்துது. படிக்கலாமா? எபிரேயரில் 2 அதிகாரத்தில் 7 வசனம் முதல்ல படிங்க, அந்த வசனம் ஆதாமை பற்றி பேசும். அப்புறம் 9 வசனத்தில்
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி அந்த வசனம் பேசும். படிங்க. எபிரேயர் 2:7 அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கினீ, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளில் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். பாத்தீங்களா யாருக்கு? ஆதாமுக்கு. இது எல்லாமே இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து படிக்கும்போது பாருங்க, 9 படிங்க. 9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. பாத்தீங்களா, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அப்போ தன்னுடைய மேனாள நிலைமைகளை இந்த பூமிக்கு வந்து வரணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரோடைய விலையை புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குளம் தங்களுடைய நிலைமை விட்டு ஒரு செகண்ட் கூட ஒரு இன்ச் கூட இறங்க மாட்டாங்க, இறங்கவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஆதாமுடைய பாவம், மீட்டின்மையான காரியங்கள், சுயநலங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அதிகாரி இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை எப்படி கொடுக்குறா பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய விருப்பம். அதை தெரிந்து கொண்டு இறங்கி கீழே வரார். கீழே வந்து என்னால் உண்டாக்கப்பட்ட படைப்புகள், என்னால் உண்டாக்கப்பட்ட தேவதூதர்கள், அவங்களை விட அதிகாரத்தில் வல்லமையில் கீழே வரணும்னு சொல்லி எங்கள் அப்பா விரும்பினார்னா அதையும் நான் செய்வேன். ஏன்னா இதுதான் உயிருடைய விலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, எங்கள் ஆதாம் இருக்காரு, ஆதாம்க்கு ஈக்குவலாக இங்கே வந்துட்டார் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்க போகிற முடியாத இயேசுக்கிறது. ஏன்னா நமக்காக ஜீவனம் கொடுக்கணும்னு திட்டம் தேன்னு சொல்லும்போது அந்த ஜீவனுடைய மதிப்பு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கணும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து சகல ஐஸ்வர்யத்திலும் நிரப்பப்பட்டிருந்தார். இருந்தாரா? படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 8:6-9 வரைக்கும் படிங்க. சங்கீதம் 8:6 முதல் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு பிதாக தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்திருந்தார். இந்த ஐஸ்வர்யத்தை அவர் கீழ்ப்படியான் மூலமாக இழந்து போயிட்டார், தரித்திரராயிட்டார் இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஆதாமுக்கு ஈக்குவலா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும்னா ஆதாம் விட ஐஸ்வர்யவான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படிச்சிருக்கோம்ல, நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா? இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். யோவான் 17:5. யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. பாத்தீங்களா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உம்மிடத்தில் எனக்கு இருந்த மகிமை, இது குறித்து அநேக உண்மைகள் இருக்குது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தில் வல்லவராக இருந்திருக்கார். அப்படி இருந்தவர் இப்போ ஆதாம் தரித்திரர் ஆயிட்டாரு. அப்போ அவர் என்ன ஆகணும்? தரித்திரர் ஆகணும் இல்லை? படிக்கலாமா? 2 Corinthians 8:9. 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். பாத்தீங்களா வசனம் பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. பாத்தீங்களா, நமது நிமித்தம் தரித்திரர் ஆயிட்டாரு. ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக என்னன்றாருன்னா தரித்திரர் ஆயிட்டாராம். அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இந்த முதல் மனிதனாகிய ஆதாம் ஈக்குவலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து காமிச்சார் அப்படின்ற காரியங்களை தெளிவுபடுத்தி காமிச்சார். இப்போ ஆதாம் எந்த சரீரத்தில் இருக்கார்? மாம்ச சரீரம். அப்போ இவர் எந்த சரீரத்தில் வந்தாகணும்? இங்கே மாம்ச சரீரம். படிக்கலாமா? எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். பாத்தீங்களா, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அப்ப எல்லா வகையிலுமே கரெக்டா வந்துட்டார். பாருங்க, இங்க இருந்தவரு இறங்கி வந்து கரெக்டா ஈக்குவலா ஆதாம் ஈக்குவலா வந்தாச்சு. இப்போ ஆதாமுக்குள்ள கீழ்ப்படியாமை பாவம், இவருக்குள்ள கீழ்ப்படிதல் ஜீவன். ஆனால் இவர் எப்படி மறிச்சார்? இதுதான் கேள்வி. மறுபடியும் இப்போ எல்லா சட்டங்களையும் பூர்த்தியாக்கிட்டு நம்முடைய அடையசு கிறிஸ்து ஈக்குவலாயிட்டார். ஆனால் எப்படி ஜீவன் போச்சு அவருக்கு? அதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமுடைய நிலைமைகளில் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எல்லா வகையிலுமே நம்முடைய தேவனுடைய நீதியின் அடிப்படையில் ஆதாம் ஈக்குவலாக வந்துட்டார். ஆனால் ஆதாம் பாவம் பண்ணிட்டாரு, கீழ்ப்படியாமை பாவம் மரணம்.
நம்முடைய அரசு கிறிஸ்து கீழ்ப்படிதல், அவருக்குள்ள பரிசுத்தம், பாவம் கிடையாது. ஆனாலும் மரித்தார். எப்படி மரித்தார்? அதுதான் கேள்வி. அப்ப இந்த உலகத்தில் கூடிய ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிருக்காருன்னா மீட்டெடுத்திருக்கார். மீட்டெடுத்திருக்காருன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப உலகத்தினுடைய பாவங்கள் அவர் மேல போயிருச்சா? அவர் மேல போயிருச்சு, அவர் பாவிடுவார் இல்லையா? அப்ப எப்படி அவர் ஜீவனை கொடுத்தாரு? நல்லா புரிஞ்சுங்க இந்த வசனத்தை பாருங்க. யோவான் 1:29 வசனம் படிங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாத்தீங்களா, தம்முடைய சரீரத்திலே பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அப்ப பாவத்தை சுமந்திருக்கார். அப்ப பாவம் அவர் மேல உள்ள போயிருக்குது. அப்படின்னா அவர் எப்படி மறிச்சாரு? பாவத்தினால மறிச்சாரா இல்ல வேற எப்படி மறிச்சாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் விசேஷமான ஒரு மரணம். அவருடைய மரணம் இந்த உலகத்துக்கு ஜீவன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான உண்மைகளை வந்து ஒவ்வொரு காரியத்திலுமே நம்முடைய தேவன் வெளிப்படுத்தி காமிச்சு வச்சிருந்தார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி போச்சு, வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிக்கும் போது உலகத்தினுடைய பாவங்கள் அவர் மேலே சுமத்தப்பட்டுச்சு. அப்படின்னா அவருக்குள்ள பாவம் போயிச்சான்னு ஒரு கேள்வி வரும்போது அவர் பரிசுத்தர், அப்புறம் எப்படி மறிச்சார் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இந்த ஜீவனுடைய விலை நமக்கு தெரியணும். தெரியணும்னா கிறிஸ்துவோட உயிரோடு நீங்கள் இணைந்திருங்கள். இணைந்திருக்கும் போது அடுத்த வரக்கூடிய காணொலியில் இந்த அருமையான உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் செய்ய பார்க்குறோம். அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரிடமிருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.